வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே பொன் விளையும் பூமி இதுதானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மாத்தி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குகலூர் கிராம பண்ணையாளர் கே எஸ் சிற்றரசு. இவர் இம்மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடும் ஆலோசனையோடும் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் சொட்டுநீர் பாசன முறையினை கையாள்கிறார். அவருக்கு இவ்வகையான பாசன முறை எவ்வாறு பயனளிக்கிறது என்று கேட்டபோது, இதுவரைக்கும் வந்து கிணத்து பாசனத்தை நம்பியே தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து மார்ச் மாதத்துக்கு பின்னால் எங்களுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுங்க. இந்த கூகலூர் கிராமம் வந்து மூன்று வாய்க்கால் இருந்தாலுமே கீழ் பவானி பாசன திட்டத்தில் வரலாம், கீழ் பவானி பாசன திட்டத்தினால் வரதுனால அந்த தண்ணியை வச்சு நாங்கள் பண்ணுறப்ப வந்து மார்ச் மாதத்து வரைக்கும் தான் எங்களுக்கு தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குங்க. மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து எங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி ஜூன் மாதங்கிறப்ப பற்றாக்குறை தண்ணி பற்றாக்குறை மிகவும் கம்மியாகி எங்களுடைய நான் பாசனம் பண்ணுற 2.5 ஏக்கரில் 1.5 ஏக்கர் அல்லது 1.5 ஏக்கர் அளவுக்கு தான் வந்து நாங்கள் விவசாயம் தொடர்ந்து செய்ய முடிஞ்சுதுங்க. அதுவுமே வந்து காஞ்சி காஞ்சி தான் செஞ்ச முடியுதுங்க. இப்போ வந்து பவானி சாகர பண்ணையிலேருந்து வந்த நம்ம சயின்டிஸ்ட் வந்து இந்த இருக்கிற நடைமுறை காட்டிலும் இப்போ நாங்கள் பைப்லைன் போட்டு கொண்டு வரதை விட சொட்டுநீர் பாசனம் அமைச்சு நீங்கள் அது மூலயமா வந்து ஏரியா பெருக்கலான்னு அறிவுறுப்படுத்த நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன இதை பல நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு முறையாக வந்து செய்கிறதுக்கு வந்து யோசித்தோம். ரெண்டாவது என்ன காஸ்ட் வைஸ் கூட வருமா அப்படிங்கிறதுக்குங்க. அப்புறம் அதுக்கு அரசாங்க மானியத்தை பெற்று நாங்கள் வந்து சொட்டுநீர் பாசனம் அமைச்சோங்க. சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறப்போ நாங்கள் எப்போ வந்து இப்போ ரெகுலராக வந்து மூணு அடி பாருக்கு தான் கரும்பு நட போட்டிருந்தேங்க. அவங்க வந்து 5 அடி பாரில் வந்து போட்டால் நல்லா ஈல்டு வருங்க, அதில் நாற்று நடைமுறை பண்ணலாம், ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட கரும்போட இது கூடுங்கிறத பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதனால் அதே அவங்களுடைய பரிந்துரைப்படி நாங்கள் வந்து பார் அமைச்சு 5 அடி பார் அமைச்சேங்க. 5 அடி பார் அமைச்சிட்டு 5 அடியில் 2 அடி இடைவெளியில் 1.5 கால்லேருந்து 2 அடி இடைவெளிக்கு வந்து நாங்கள் வந்து நாற்று நட்டோங்க. நாற்று நட்டினது பின்னாடி ஒவ்வொரு நாளும் அதை வந்து குழந்தைய வாட்ச் பண்ண வேண்டியது மாதிரி இருக்குங்க. ஆனால் சாதாரணமாக நாங்கள் போடுறப்போ கரணை போடுறப்போ கரணை போட்டுட்டு தண்ணி கட்டினா முடிஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுதுங்க. ஆனால் ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி சிரமங்கள் தெரிஞ்சு நாற்று போடுறப்பங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த களப்பயிர் வந்த பின்னாடி, ஏன்னா அந்த வந்த நாற்று பயிரை வந்துங்க கட் பண்ணுற ஸ்டேஜ் 2 பயிர் 3 பயிர் அல்ல பயிர் வந்த வர்ற வரைக்கும் அதை பொறுத்திருந்து அதுக்கு பின்னாடி கட் பண்ண பின்னாடி அந்த பயிரோட வளர்ச்சியை பார்த்த பின்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் யார் குறை சொன்ன விவசாயிகள் அனைவருமே இங்கே பக்கத்தில் இருக்கையும் வந்து பார்த்துட்டு இந்த முறை இந்த முதலை நாம் ஃபாலோ பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணாங்க. ஒவ்வொரு தூர்லேயும் வந்து 10 பயிர் அளவுக்கு வருங்க, 10 லிருந்து 18 கூட வந்திருக்குங்க. 18 பயிர் அளவுக்கு வந்து அந்த தூர் கலப்பு வந்து நல்லா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதம் வந்து முதலெல்லாம் வந்து ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வைப்பேங்க. இப்போ சொட்டு நீர் அமைச்சதுனால நாங்கள் ஒவ்வொரு வாரம் அந்த 10 நாளுக்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் வந்து பண்ணையிலேருந்து சொன்ன இதை பிச்சு ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒவ்வொரு வாரம் உரம் கொடுத்துட்டோம், பிரித்து உரம் கொடுத்தோங்க. இன்றைக்கி வரைக்கும் கரும்புடைய வளர்ச்சி வந்து போதுமான அளவுக்கு இருக்குங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் அமைச்சதுனால வந்துங்க இந்த வருஷம் என்னுடைய 2.5 ஏக்கர் பூமி பசுமையாகவும் இருக்குங்க. மகசூல் இது வரைக்கும் நான் வந்து 55 லிருந்து 60 டன்குள்ளே தான் வந்து எங்கள் மகசூல் சராசரி மகசூல் வந்துட்டு இருந்துங்க. இந்த வருஷம் வந்து 70 லிருந்து 75 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு தூரில் இருக்கிற கரும்பு என்னுடைய எண்ணிக்கைங்க அந்த கனவோட வளர்ச்சி பார்த்தா ஒரே மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து 7 கனவுகள் வரைக்கும் தான் வந்து ஒரே மாதிரியான கனவு இருக்குது. அதுக்கு மேலே போக போக கனவுடைய இடைவெளி வந்து குறைஞ்சிருங்க. இப்போ வந்து நாங்கள் சொட்டுநீர் பாசனம் அமைச்சு உரத்தை வந்து பிரித்து கொடுத்ததுனால ஒவ்வொரு வாரம் கொடுத்ததுனாலேங்க ஒவ்வொரு கனவு பகுதியும் இடைவெளி வந்து ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், யூனிஃபார்மும் இருக்குங்க. அதே சமயத்தில் எங்களுக்கு குரோத் ஃபுல்லாகவே வந்திருக்குங்க.
அந்த 9 மாதங்களுக்கு வந்து எங்கள் வளர்ச்சி வந்து கண்கூட பார்க்குறேங்க. ஜூஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஆலையடித்தாலும் சரி, நாட்டு சக்கரை தயாரிப்பு பண்ணாலும் அல்லது மில்லுக்கு வெட்டினாலும் மில்லுக்கும் வந்து தேவையான அளவுக்கு வந்து சக்கரை கட்டுமானம் இதில் வந்து இருக்குங்க. அதனால் வந்து இதை பார்ப்பார நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி நான் மற்ற ரகங்கள் வந்து ஒவ்வொரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குறைஞ்சிட்டு இருந்து இது வந்து அந்த 15 ஆண்டுகள் இருந்தும் எங்கள் காட்டில் வந்து எந்த ஈல்டு வந்து குறையலாம தான் இருந்துகிட்ருக்கு. மேலும் விவரம் பெற K.S.Chitrarasu அவர்களை 0979033328000 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. விவசாயத்தில் தண்ணீர் சிக்கனம் மிக மிக அவசியமாகிறது. எந்த பயிரானாலும் இருக்கின்ற நீரை கொண்டு சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுவது இன்றைய காலகட்டத்தில் கட்டாயமாகிறது. அந்த வகையில் வேளாண் வல்லுநர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அதன் பயனாக ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியாக சொட்டு நீர் பாசனம் அமைத்தலை விட கரும்பு, வாழை, காய்கறிகள், மக்காச்சோளம் போன்றவற்றிற்கு ஒரே வகையிலான சொட்டு நீர் பாசன வடிவமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அனைத்து பயிர்களுக்கான நிரந்தர சிக்கன சொட்டு நீர் பாசன வடிவமைப்பு குறித்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் மேலாண்மை பேராசிரியர் முனைவர் P.K.Selvaraj அவர்கள் விளக்கமளிக்கிறார். சொட்டு நீர் பாசனத்தில் சிக்கன முறை சொட்டு நீர் பாசனம், அதாவது மிகவும் குறைந்த செலவிலே அமைக்கப்படுகின்ற சொட்டு நீர் பாசனம், அனைத்து பயிர்களுக்குமே உபயோகப்படுகின்ற மாதிரியான ஒரு சொட்டு நீர் பாசனம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த சிக்கன சொட்டு நீர் பாசன முறையை நிரந்தரமாக அமைத்து கொண்டால் அனைத்து பயிர்களுக்கும், குறிப்பாக வாழை, கரும்பு, மஞ்சள், மரவள்ளி மற்றும் காய்கறிகள், சூரியகாந்தி, மக்காச்சோளம் போன்ற அனைத்து பயிர்களையுமே அந்த அமைப்பிலே நம்ம கொண்டு வர முடியும். வழக்கமாக விவசாயிகள் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பக்கவாட்டு குழாய் இடைவெளியிலே அமைத்து செலவை அதிகப்படுத்துகிறார்கள். அது மட்டுமின்றி ஒவ்வொரு முறையும் அமைக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த அமைப்பை மாற்றுவதற்காக செலவு அதிகமாகிறது. ஆனால் இந்த முறையிலே நிரந்தர சொட்டு நீர் பாசன அமைப்பை அமைத்து கொண்டால் மிகவும் சிக்கனமாக அனைத்து பயிர்களையுமே நம்ம விவசாயிகளுக்கு வளர செய்ய முடியும். உதாரணத்துக்கு இங்கே எல்லா பயிர்களையுமே நீங்கள் பார்க்கலாம். இதில் பக்கவாட்டு குழாய்களுக்கான இடைவெளி சரியாக 5 அடி, அதாவது 1.5 மீட்டர். அந்த பக்கவாட்டு குழாயிலே 2 அடிக்கு ஒரு சொட்டுவான், 4 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு சொட்டுவது மாதிரியான அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நமக்கு சொட்டு நீர் பாசன முறையில் மாற்றம் என்பது வருட வருடம் தேவையில்லை. பயிர் சுழற்சிக்கு இது மிகவும் ஏற்றதான ஒரு வடிவமைப்பாகும். ஒவ்வொரு பயிர் முடிந்தவுடன் அந்த பக்கவாட்டு குழாய்களை மாத்திரம் எடுத்துவிட்டு அடுத்த பயிரை விதைத்து மறுபடியும் அதே பக்கவாட்டு குழாய்களை நமது அதே இடத்தில் நம்ம கொண்டு வர முடியும். இதனால் அனைத்து பயிர்களையும் ஒரே இடத்தில் நம்ம பயிர் செய்ய முடிகிறது. ஒரு ஹெக்டருக்கு 75,000 to 80,000 வரைக்கும் செலவாகும். வாழையை பொறுத்த மட்டில் மேற்பரப்பு பாசனத்தில் ஒரு வாழைக்கு 2000 மில்லிமீட்டர் நீர் தேவைப்படுகிறது. சொட்டு நீர் பாசன அமைப்பில் 1200 மில்லிமீட்டர் அளவிலேயே தண்ணீர் தேவை. இதே மாதிரி கரும்பில் மேற்பரப்பு பாசனத்தில் 1800 மில்லிமீட்டர் நீர் தேவைப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்தில் 1000 மில்லிமீட்டரில் நம் கரும்பு பயிரை வளர செய்ய முடியும், மகசூலும் கூடுதலாகும். இதே மாதிரி மஞ்சளுக்கு வழக்கமாக 1200 to 1400 மில்லிமீட்டர் வரை நீர் தேவைப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்தில் 700 மில்லிமீட்டரிலேயே நம் மஞ்சளை வளர செய்ய முடியும், மகசூலும் கூடுதலாக கிடைக்கும். இதே மாதிரி மரவள்ளியிலே வழக்கமாக நீர் தேவை என்று எடுத்துக்கொண்டால் 1000 to 1200 மில்லிமீட்டர், சொட்டு நீர் பாசனத்திலே 600 to 700 மில்லிமீட்டர் நீர் தான் தேவைப்படுகிறது. எல்லா பயிர்களிலுமே மகசூல் அதிகரிப்பு என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் 25% to 50% வரை கூடுதல் மகசூல் நாம் பெற முடியும். மேலும் உரத்தையும் நாம் சொட்டு நீர் பாசனம் மூலமே அளிப்பதால் உர சேமிப்பும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உரம் பயன்படுத்திறனும் அதில் கூடுகிறது. சொட்டு நீர் பாசனத்தில்
பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 3-4 பிரச்சனைகள் இருக்கின்றன. உப்பு தண்ணீரை நாம் பயன்படுத்தினால் குழாய்களில் அடைப்பு ஏற்பட, சொட்டுவான்களிலும் பக்கவாட்டு குழாய்களிலும் அடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் பாசி வளர்ச்சியினாலும் தண்ணீர் வருவது குறைவாக இருக்கும். எலி மற்றும் அணில் தொந்தரவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அணில் தொந்தரவு என்று எடுத்துக்கொண்டால் மரங்களுக்கு மிக அருகாமையில் ஒரு 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் தூரம் வரை தான் அணில் தொந்தரவு இருக்கும். நடு வயல்களில் அந்த மாதிரி அணில்களால் எதுவும் பாதிப்பு இருக்காது. ஆனால் எலி தொந்தரவு என்பது பார்த்தால் அதிகமாக கரும்பு வயல்களில் தான் காணப்படும். மற்ற இடங்கள் காற்றோட்டமாக இருப்பதால் எலிகள் நடமாட்டம் இருக்காது. கரும்பு வயல்களில் ஒரு 4 அல்லது 5 மாதத்திற்கு பின்னால் நெருக்கமாக சோகைகள் மூடிவிட்டால் எலி தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை போக்குவதற்கு நிவர்த்தி முறைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு உப்பு படிதலுக்கு நிவர்த்தி முறை அமில நேர்த்தி, கமர்சியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்று சொல்வார்கள். அந்த அமிலத்தை சொட்டு நீர் பாசன அமைப்பில் செலுத்தி ஒரு நாள் வைத்திருந்தால் அங்கு படியக்கூடிய உப்புகள் அனைத்தையும் கரைத்துவிடும். இதனால் நாம் உப்பு படிதலை குறைத்து விடலாம். இதே மாதிரி எலி தொந்தரவு என்பது கரும்பு வயல்களில்தான் அதிகம் காணப்படுகிறது. அந்த எலி தொந்தரவை போக்குவதற்கு குறைந்தபட்சம் கரும்பு சாய்ந்த பிறகோ இல்லை சுத்தமாக நிழல் கட்டிய பிறகோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பூச்சி மருந்தை உர செலுத்தியின் மூலமாக செலுத்தினால் எலிகளை அப்புறப்படுத்த இயலும். அணில் தொந்தரவை போக்குற வழக்கமாக அணில்கள் எப்போதுமே தண்ணீரை குடிப்பதற்காகத்தான் தேடி வருகின்றன. தண்ணீர் வயல்களில் இல்லாததால் சொட்டுநீர் குழாயை ஒரு தரம் கடித்து தண்ணீர் இருப்பதை தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு இடமாக ஓட்டை போட்டு தண்ணீர் குடித்து கொண்டே போய்கொண்டு இருக்கும். அதற்காக என்ன செய்யலாம் என்றால் தென்னை மரத்துமோ அல்லது மரங்களில் இருந்தோ ஒரு 10 மீட்டர் தூரத்திற்கு ஒவ்வொரு சொட்டுவானுக்கு அடியிலும் தேங்காய் தொட்டி அல்லது ஒரு கண்டெய்னரை வைத்து தண்ணீரை நிறைந்து வழிந்து போகுமாறு செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அணில் இறங்கி வரும்பொழுது அந்த தண்ணீர் இருந்தால் குடித்துவிட்டு எதையும் கடித்து சேதப்படுத்தாமல் சென்றுவிடும். நீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இந்த சொட்டுநீர் பாசனம் என்பது ஒரு வரப்பிரசாதம், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. மேலும் இப்போது இருக்கிற ஆள் பற்றாக்குறைக்கும் இந்த சொட்டுநீர் பாசனம் மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம். மேலும் விவரம் பெற முனைவர் P.K.Selvaraj அவர்களை 0944437176 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.